ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனல் பேர் தான் டிஎன்பிஎஸ் சேனல். நம்ம சேனலில் வந்து தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடச்சா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, பின் வருவனவற்றுள் திருக்குறளில் இடம்பெறாதது. ஆன்சர்: தமிழ் என்ற சொல். திருக்குறளில் இடம்பெறாதது தமிழ் என்ற சொல். தமிழ் என்ற சொல் ஏன் வந்து திருக்குறளில் இடம்பெறலை அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் தமிழ் அப்படின்னாலே அனைவரிடமும் ஒரு பற்று இருந்தது. அதாவது தமிழ் வந்து தழை தோங்கி இருந்தது. அனைவரிடமும் வந்து அந்த தமிழோடைய அந்த வளம் வந்து அதிகமாக இருந்ததுனால வள்ளுவருக்கு தமிழை பற்றி பாட வேண்டிய தேவையில்லை. அப்போ திருவள்ளுவரே பாடலை அப்படின்னா, அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ் வந்து எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு யூகிச்சு பாருங்கள். தமிழோடைய பெருமையை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா கொஸ்டின் 2, பின் வருவனவற்றுள் எந்த கனிமம் சாயம் ஏற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறது? ஆன்சர்: ஈயம் நைட்ரேட். சாயம் ஏற்றுதலிலும் அச்சிடுதலிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் கனிமம் வந்து ஈயம் நைட்ரேட். கொஸ்டின் 3, எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர்: கிராஃபைட். எந்திரங்களில் உயவு பொருளாக பயன்படுத்தப்படுவது கிராஃபைட். அடுத்ததா கொஸ்டின் 4, செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது எது? ஆன்சர்: திட கார்பன் டை ஆக்சைடு. செயற்கை மழை பெய்ய மேகத்தின் மீது தூவப்படுவது திட கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததா கொஸ்டின் 5, தனிமங்களின் பண்பு மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர்? ஆன்சர்: மோஸ்ட்லி. தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்ட்லி. கொஸ்டின் 6, சமையல் வாயு என்பது எதன் கலவை? சமையல் வாயு என்பது எதன் கலவை? ஆன்சர்: பியூட்டேன் மற்றும் புரோப்பேன். சமையல் வாயு என்பது பியூட்டேன் மற்றும் புரோப்பேன் கலவை. கொஸ்டின் 7, ரசக்கலவை என்பது? ஆன்சர்: உலோகம் மற்றும் மேற்குறி. ரசக்கலவை என்பது உலோகம் மற்றும் மேற்குறி. கொஸ்டின் 8, மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளையில் உள்ள வாயுவின் பெயர் என்ன? ஆன்சர்: ஷெல் வாயு. மென்மையான வண்டல் பாறை அடுக்குகளின் துளையில் உள்ள வாயுவின் பெயர் வந்து ஷெல் வாயு. கொஸ்டின் 9, கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடியது? ஆன்சர்: ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கண்ணாடியுடன் எளிதில் வினைபுரியக்கூடியது ஹைட்ரோபுளோரிக் அமிலம். கொஸ்டின் 10, பழங்களை கனியாக்க பயன்படும் வாயு? ஆன்சர்: எத்திலீன். பழங்களை கனிய வைக்க பயன்படும் வாயு எத்திலீன். இந்த 10 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக ஆன்சர் பண்ணி சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான 20 கூடுதல் வினா. 1, தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர்: தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? அரிக்கமேடு தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர்: புதுச்சேரி. அரிக்கமேடு புதுச்சேரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கீழடி. ஆன்சர்: சிவகங்கை. கீழடி சிவகங்கை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? வெம்பங்கோட்டை. ஆன்சர்: விருதுநகர். வெம்பங்கோட்டை விருதுநகர்.
குவஸ்டின் 55. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பொருந்தல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பூட்டு சாவி எங்க தயாரிப்பாங்க? பூட்டு சாவியம் என்ன ஆகணும்? பொருந்தணும். ஆன்சர் திண்டுக்கல். பொருந்தல் எந்த மாவட்டத்தில் இருக்கு? திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தூத்துக்குடி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொற்கை சிவகலை தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஆதிச்சநல்லூர் அதுவும் தூத்துக்குடி தான். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? துலுக்கர்பட்டி. வேலிக்கு நம்ம இன்னொரு பேரும் சொல்லுவோம், வேலி அமைங்க பட்டி அமைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, வேலி திருநெல்வேலி பட்டி அப்படின்னு வச்சுங்க. ஆன்சர் திருநெல்வேலி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கொடுமணல் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கொடுமணல். ஆன்சர் ஈரோடு மாவட்டம். கொடுமணல் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. குவஸ்டின் 59. பையம்பள்ளி தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் வேலூர். பையம்பள்ளி தொல்லியல் இடம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற கீழ் நமண்டி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கீழ் நமண்டி. ஆன்சர் திருவண்ணாமலை மாவட்டம். கீழ் நமண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரம் தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் அரியலூர். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. குவஸ்டின் 62. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மயிலாடும் பாறை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் கிருஷ்ணகிரி. மயிலாடும் பாறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தது. குவஸ்டின் 63. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதி நத்தம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் தருமபுரி. பூதி நத்தம் தருமபுரி. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பூதி நத்தம் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பட்டறை பெரும்புதூர் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் ராமநாதபுரம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது. குவஸ்டின் 66. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுக்கோட்டை. பொற்பனை கோட்டை தொல்லியல் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் நாகப்பட்டினம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? பரிக்குளம். ஆன்சர் திருவள்ளூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற பரிக்குளம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? மாங்குளம். ஆன்சர் மதுரை. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற மாங்குளம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தது. தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? நெடுங்கூர். ஆன்சர் கரூர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற நெடுங்கூர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.